வணக்கம். ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது எழிலிராமன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பட்டத்திக்காடு கிராமத்தைச் சேர்ந்த திருமணஞ்சேரி என்பவரின் கடலை கொள்ளையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 லிட்டர் சாராய உருளை பறிமுதல் செய்த கரம்பக்குடி காவல்துறையினர். புதுக்கோட்டை மாவட்ட கண்காணிப்பாளர் ஆணையின்படி, ஆலங்குடி துணை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி கரம்பக்குடி காவல்துறையினர் தொடர்ந்து சாராய வெட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று கரம்பக்குடி பட்டத்திக்காடு கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்ததாக கரம்பக்குடி காவல்துறையினருக்கு வந்த இரகசிய தகவலின் அடிப்படையில் கரம்பக்குடி காவல் உதவி ஆய்வாளர் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலான காவல்துறையினர் மகாராஜன், பெருமையா, கணபதி, சிவா மற்றும் மணிகண்டன் தனிப்பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்யும் பொழுது 300 லிட்டர் சாராய உரல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடித்த சாராய உரலை கரம்பக்குடி வருவாய்த்துறையினர் முன்னிலையில் சம்பவ இடத்திலேயே அழிக்கப்பட்டது. இது குறித்து வழக்கு பதிவு செய்து கரம்பக்குடி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜி3 செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்திப்பிரிவு செய்தியாளர் உதயா. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.